ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்மார்ட் மீனவன். ஸோ நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்கை மீனை எப்படி அந்த மேல் தோலை செதுக்கிட்டு எப்படி வெட்டுறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த திருக்கை மீன், நல்லா பார்த்துங்க. அது எப்படி வெட்டுறாங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா இதுதான் அந்த திருக்கை மீன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுமார் இந்த திருக்கை மீன் குறைஞ்சது ஒரு 100 கிளையாவது இருக்கும். நல்ல ஒரு பெரிய திருக்கை மீன். ஆனால் அது வந்து மேல் தோலை வெட்டி எடுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப பக்குவமாக வெட்டி எடுக்கணும். ஏன்னா அதோடய செதை வந்து செதஞ்சிடாமல் மேல் தோலை வந்து ரொம்ப ரொம்ப பக்குவமாக வெட்டி எடுக்கணும். ஸோ பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெட்டுறாங்க அப்படின்ட்டு. இந்த திருக்க மேல் தோலை வெட்டுறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் இருந்தாலும் அதை சேலஞ்சாக அவர் செய்கிறாரு பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த மேல் தோலை ஃபுல்லாக வெட்டி எடுத்ததுக்கு பிறகு இதை சின்ன சின்ன துண்டாக போடுவாங்க பாருங்கள். அது எலும்பெல்லாம் வந்து தனியாக வெட்டி எடுத்துட்டு அந்த சதைப்பகுதியை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. ஸோ ரொம்ப பெரிய திருக்கு மீன், சுமார் குறைஞ்சது ஒரு 100 கிலோ இருக்கும் இந்த மீன் பாருங்களேன். அழகாக மேல் தோலை மட்டும் வெட்டி எடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் அதோடய எலும்பெல்லாம் செதுக்கி எடுப்பாங்க. அதுக்கு பிறகு சதையெல்லாம் பிரித்து எடுப்பாங்க. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப பெரிய திருக்க மீன் அப்படின்றதுனால வந்துட்டு இதை முழுசாக தூக்கி எடை போட முடியாது. அதனால தான் வந்து இதை மேல்புற தோலை வெட்டிட்டு இது மேக்ஸிமம் ரெண்டாக வகுந்து ரெண்டு பகுதியாக பிரித்து எடை போடுவாங்க. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், உங்கள் மேல் தோலாம் வெட்டி சுத்தம் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இதை ரெண்டாக வகுந்துடுவாங்க. பாருங்களேன் இந்த தோலை எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்க, அது வந்துட்டு ரெண்டு துண்டாக வெட்டியாச்சு. நீங்களே பாருங்கள், ஒரு துண்டை வந்து எடை போட்டு தூக்கி வச்சாச்சு, இன்னொரு துண்டை வந்து எடை போடுறாங்க. நீங்களே பாருங்கள். ஸோ சாதாரணமாக ஒரு ஆளால் தூக்க முடியாது, குறைஞ்சது ரெண்டு பேராவது வேணும். அப்போ வந்து ரெண்டு பேர் தூக்குற அளவுக்கு வெயிட் அப்படின்னா குறைஞ்சது 60 கிலோ, அதுக்கு மேலே தான் இருக்கும். பாருங்கள், ரெண்டு பேர் மல்லு கட்டி தூக்குறாங்க, அப்பயுமே தூக்க முடியல. எவ்வளோ வெயிட்டாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது அந்த ஒரு முழு திருக்கில் வெட்டப்பட்ட ஒரு பகுதியே எவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த முழு திருக்கு எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், குறைஞ்சது 100 கிலோக்கு மேலேயாவது இருக்கும். பாருங்களேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க அப்படின்ட்டு. ஒரு வழியாக தூக்கி நிறுத்திட்டாங்க, அப்பாடி வெயிட்டையும் கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பிறகு வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, பாருங்கள் வெயிட்டு கெஸ் பண்ணிட்டாங்க. 74 கிலோ ஒரு இதோட வெயிட், ஒரு பாகத்தோட வெயிட்டு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பாகமும் அதே மாதிரி ஒரு 74 கிலோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் மீனவன். டாட்டா, பை பாய்.